ஆண்டுக்கு இப்ப அதிக மட்டும் 2,916 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு. அதே மாதிரி பால் விலை பாருங்க, பால் விலை பாருங்க 48 ரூபாய், அவங்க 60 ரூபாய் வருஷத்துக்கு 4,380 ரூபாய் கூட. வீட்டு வரி பாருங்க 546 ரூபாய், இவங்க காலத்தை திமுக 3,056 ரூபாய் கிட்டத்தட்ட 4,994 ரூபாய் அதிகம். எவ்வளவு தூரம் ஆட்சியில கூடியிருக்கு என்பதுதான் இதான் விளக்கமா மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். தந்தை பெரியார் எங்க இவரங்க, அவர் 95 வயசு வரைக்கும் மூத்திர பையன் காணையில பிடிச்சிட்டு மூத்திர மேலே ஏறி பேசினார். நாட்டில் சமுதாய சீர்திருத்தம் உயர்ந்த தாழ்ந்த இருக்கக்கூடாது, ஜாதிக்குள் ஏற்றப்பாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தார். இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டார் நம்ம தந்தை பெரியார். அவருடைய பேருன்னு சொல்லிட்டு இருந்தார். அதை காட்டிலும் ஒரு முக்கியமான உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்கேன். முக்கியமானது நேற்றைக்கு முந்தின இங்கே மதுரைக்கு நம்ம குடியரசுத் தலைவர் வந்தாங்க, ஜனாதிபதி தெரியுமா, இங்கே கூட ஈசாவுக்கு வந்திருக்காங்க, மதுரை மீனாட்சி அம்மங்களுக்கு வந்தாங்க. ஒரு மலைவாழ் மக்கள் இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கார் பிரதமர் மந்திரி நம்ம மோடிக்கு. ஒரு மலைவாழ் மக்கள், இதுவரைக்கும் மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி உயர்ந்த பதவிக்கு வந்ததே இல்லை. ஒரு ஜனாதிபதி ஒரு ஒரு மாநிலத்துக்கு வர்றாருன்னா அவரை வரவேற்கிறதுக்கு முதலமைச்சர் போகணும், போகணுமா இல்லையா? ஒரு பெண் முதலமைச்சர், ஒரு பெண் ஜனாதிபதி இருக்க ஒரு முதலமைச்சர் போகணுமா வேண்டாமா? போகணுமா என்னமா? நீங்க திராவிட மாடல்ன்றீங்க, சமூக நீதி பேசுறீங்க, இப்ப அவர் அங்க போகாம யாரே ஒரு அமைச்சர், ஒரு குட்டி அமைச்சரை, ஒரு கடைக்கோடி குட்டி அமைச்சர் அனுப்பி ஜனாதிபதியை வரவேற்கிறாங்க. இதுதான் சமூக நீதியா? இதுதான் திராவிட மாடலா? நேற்று கூட கமலஹாசன் வரவேற்கிறது பெரிய பெரிய தலைவர் எல்லாம் போயிருக்காங்க, பெரிய பெரிய அமைச்சர் எல்லாம் போயிருக்காங்க. கமலஹாசன் கொடுக்கிற மரியாதை ஒரு குடியரசுத் தலைவருக்கு இந்த ஆட்சி கொடுத்ததா கொடுக்கல பாருங்க. அது பெண் பெண் குலத்தை பெண்ல ஒரு பெண் ஜனாதிபதி வந்திருக்காரு, அவருக்கு முதலமைச்சர் போயிருக்கணுமா என்ன, போயிருக்குமா என்னமா, போகல. இது மட்டும் இல்ல, ஜாதி அதை பத்தி பேசுறவங்க இவங்க கட்சியில வந்து மதிக்கிறதே இல்ல. அவங்க பழங்குடியின ஓட்டுக்காக சமூக நீதி அது எல்லாமே எல்லாமே ஏட்டி கோட்டியா தான். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். இவங்க சொல்றதுதான் திராவிட மாடல். நாங்க திராவிட எங்க ஆட்சியை பார்த்து எங்க கட்சியை பார்த்து நம் இந்தியாவே வியக்கிறது ஒரு வரவேற்கிறதுக்கு ஒரு பெண் பிரதிநிதி, அது ஒரு ஜனாதிபதி உயர்ந்த பதவியில முதல் குடி, இந்தியாவின் முதல் குடிமகள், அவரை வரவேற்க இவங்க போகல. இதையெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, பாத்துட்டு நல்ல தீர்ப்பை நீங்க கொடுப்பீங்களா? வர்ற தேர்தல்ல நீங்க என்னதான் செஞ்சாலும் சரி, ஈரோட்டு மக்கள் விவரமானவருங்க, தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் பிறந்தவங்க, அப்ப நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, இன்னும் எவ்வளவு பணம் கொடுத்தோம் அப்படின்னு மக்கள் இவ்வளவு கொதிப்புல இருக்காங்களேன்னு சொல்லி, இனிமேல் இந்த ஆட்சிக்கு வர்றவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த திமுகவும் சரி, இனிமேல் இன்னை தமிழகத்தில் ஒழுங்காக 3 ஆண்டுகள் ஆட்சி செய்யணும், வர்ற பார்லிமெண்ட்ல இந்த கொதிப்பு அடங்காது, தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்க போகுது அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படி இல்லாம மாத்தி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான், இன்னும் வரி போடுவாங்க, இந்த 1,000 ரூபாய் வராது, கேஸ் மானியம் வராது, நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் ரத்துன்னு சொன்னது அது வராது, இந்த மடிக்கணினி வராது, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இன்னும் என்ன மாதிரி, இன்னும் வருஷத்துக்கு வருஷம் 6% 6% மின்சார கட்டண உயர்வுக்கு மத்திய அரசுல இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. அடுத்த வருஷம் இதெல்லாம் நாங்க உங்களுக்காக, இதை திமுகவை நாங்க எதிர்கட்சியா இருக்கோம் அதனால சொல்றோம்னா இல்ல, உண்மையான நிலவரம் அதுதான். இந்த நாட்டில் நாட்டு மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு பிள்ளையே கிடையாது, தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழை வளையலுக்கு கொடுத்துட்டு போனது, தன் மனைவிக்கு பிறகு அந்த சொத்து கூட கூன் குருடு செவிடு இவங்களுக்கு எழுதி வச்சுட்டு போனவர். அப்படிப்பட்டவர் உருவாக்கின கட்சி தான் அதிமுக. அதே மாதிரி இதுவரை பெண்களுக்காக பாடுபட்டவர் தான் புரட்சி தலைவர்மா இல்லையா? இன்னைக்கு 50% இடஒதுக்கீடு பெற்று உள்ளாட்சித்துறையில எல்லாரும் இன்னைக்கு பிரதிநிதியா இருக்கும்,
அமைச்சர் ஏன்னா மேயரா இருக்காங்க, கவுன்சிலரா இருக்கு, இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டது அம்மா தான். அதே மாதிரி பெண்கள் மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது அம்மா தான். பெண்கள் படிக்கணுக்கு சைக்கிள் இருசக்கர வாகனம் அது கொண்டு வந்தது அம்மா தான். பணிமுறை மகளிருக்கு இருசக்கர வாகனம் கொடுக்கணும்னு சொன்னது அம்மா, அதை நிறைவேற்றது எடப்பாடியார் நிறைவேற்றினாரு. இது மாதிரி அம்மா செஞ்சது மாதிரி யாருமே செஞ்சது. அதே மாதிரி பெண்கள்லாம் பணி சுமை அதிகமா இருக்கு, அவங்களுக்கு ஒரு மணி நேரம் அவசியம் ஓய்வு கொடுக்கறதுக்காகத்தான் விலை இல்லா மிக்சி கிரைண்டர் மின் விசிறி கொடுத்தாங்களா இல்லையா? எல்லா கார்டுக்கும் கொடுத்தாங்களா இல்லையா? எல்லா கார்டுக்கும் கொடுத்தாங்க.